உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. இப்போ வந்து நம்ம நாட்டுக்குள்ளே ஒரிஜினல் பீடு இல்லைங்கும் போது அதை பார்க்கும்போதே கண்டுபிடிச்சிடலாம். நீங்க எடுக்கிற பர்சன்டேஜ் வெய்ய காலத்துல நீங்க எடுக்க முடியாது. மழை காலத்தில் கோழி ஒரிஜினல் நாட்டு கோழி, சேவல் ஒரிஜினல் நாட்டு சேவல், அதுல இருந்து வர முட்டை, அது இன்குபேட்டர் வச்சிருந்து பறிச்சு அது எப்படிங்க பண்ண கோழி ஆயிடும், அது எல்லாருமே நினைக்கிறது அது பெரிய தப்பு. அதுல இருந்து ஒரே ஒரு சாலிடா எடுக்கலாம் நம்ம. வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு நம்ம மிஸ்டர் தீபன் அவர்களை தான் மீட் பண்ண வந்திருக்கோம். ஸோ அண்ணனை பத்தி சொல்லணும்னா, சொந்தமா பழைய மார்க்கெட்ல இருந்து பழைய ஜாமானங்கள் எல்லாம் எடுத்து பொறுக்கி ஒரு 150 கோழிகள் ஒரே டைமிங்ல முட்டை பறிக்கிறதுக்கு ஒரு இன்குபேட்டர் ரெடி பண்ணிருக்காரு. ஸோ அவருக்கு எப்படி இந்த ஐடியா வந்துச்சு, இதுக்கு எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணாரு அவரு அப்படின்றத அவர்கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்ண்ணா. வணக்கம். எப்படி உங்களுக்கு இந்த பழைய மார்க்கெட்ல இருந்து ஜாமானத்தை எடுத்து சொந்தமா இன்குபேட்டர் செய்யணும் அப்படின்ற ஐடியா எப்படி வந்துச்சு? ஆக்சுவலாக நான் முன்னாடியில இருந்து எனக்கு நாட்டுக்கோழி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை. இது வந்து நான் இதை தான் பண்ணணுங்கிறதுக்காண்டி இறங்கிலாம் பண்ணது கிடையாது. ஜஸ்ட் நம்ம வீட்டில் நாட்டுக்கோழிகள் இருந்துச்சு. சரி, அந்த நாட்டுக்கோழிலாம் அடுத்த கட்டத்துக்கு எப்படி எடுத்துக்கிட்டு வரலாம் மார்க்கெட்டில்? நம்ம இப்போ மார்க்கெட்ல நல்ல வேல்யூ இருக்கு, அந்த ஒரிஜினல் பீடுக்கு தான் நல்ல வேல்யூ இருக்கு. நீங்க கிராஸ் பீடு வாங்குறீங்க அப்படின்னா அந்த கிராஸ் பீடுக்குலாம் வந்து நல்ல வேல்யூவே கிடையாது. கண்டுபிடிச்சிருக்காங்க ஈஸியா. இப்ப மக்கள் எல்லாத்துக்குமே தெரியுது, எல்லாத்துலயுமே கலப்படாங்கிறது தெரியுது. இப்போ வந்து நம்ம நாட்டுக்குள்ள ஒரிஜினல் பீடு இல்லைங்கும் போது அதை பார்க்கும்போதே கண்டுபிடிச்சிடுறாங்க. சரி, அதனால நம்ம பண்றது பண்றோம், ஒரிஜினல் பீடு பண்ணுவோம், நம்ம மார்க்கெட்டை தெளிவா பிடிக்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை. சரி, அதுக்காண்டி பண்ணலாம் அப்படிங்கும் போது நான் கோழிகளை இன்க்ரீஸ் பண்ணேன். ஃபர்ஸ்ட் நாட்டுக்கோழிகள் இருக்கு இல்லையா, நாட்டுக்கோழிகளை நான் அதிகப்படுத்தினேன். வீட்டில் ஒரு 10 கோழி இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம தெரிஞ்ச ஊர்க்காட்டில் தெரிஞ்சவங்ககிட்ட போய் போய் பார்த்து பார்த்து வாங்கி நான் நாட்டுக்கோழிகளை அதிகப்படுத்தினேன். ஒரு 100 to 150 கோழி வரைக்குமே நாட்டுக்கோழிகளை அதிகப்படுத்தி முட்டைக்காண்டி அதிகப்படுத்திட்டு அதிலிருந்து ஒரு முட்டையை கலெக்ட் பண்ணேன். கலெக்ட் பண்ணி ஒரு 10 to 12 நாள் அதுக்கு வரைக்கும் தான் உங்களுக்கு ஹேச்சிங்கோட பர்சன்டேஜ் அதிகமாக. ஹேச்சிங் பர்சன்டேஜ்னா முட்டை கரு உற்பத்தி திறன் வந்து அதிகமாக இருக்கும் கோழிகளில். சரி, அதனால அந்த 10 to 12 நாள் முட்டைகளை மட்டும் எடுத்து இன்குபேட்டரில் வைக்கணும். நான் இன்குபேட்டர்ல வைக்கணும்னா என்கிட்ட இன்குபேட்டர் கிடையாது. ரெண்டாவது, நான் ஃபர்ஸ்ட் கோழியில வச்சு பார்த்தேன். கோழியில வச்சு பார்த்தது வந்து கோழி பறிக்குது, பட் ஆனா அதை காப்பாற்றக்கூடிய, அதை வச்சு பாதுகாத்து காப்பாற்றக்கூடிய சக்தி நம்ம கிட்ட கம்மியா இருக்கு. அது ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணுக்கு ஒன்னு கொத்திக்கும் கோழி. இப்போ அதுக்கான ஸ்பேஸ் ரொம்ப தேவை நமக்கு. காக்கா கழுகு இந்த மாதிரி தூக்கும். அதனால அந்த இடத்த நம்ம வச்சு சேவ் பண்றதுக்கு பார்த்தோம்னா ரொம்ப ப்ராப்ளம் அதிகம். சரி, அது சக்சஸ்ஃபுல்லா பண்ண முடியாதுங்கிற ஒரு ஆப்ஷனுக்கு அடுத்து இன்குபேட்டர்னு ஒரு ஆப்ஷனுக்கு வந்தப்போ இன்குபேட்டர் நம்ம கிட்ட கிடையாது. வெளியில கொடுத்து பறிச்சோம்னாலும் ஒரு முட்டைக்கு ₹12. சரி, அப்படி இருக்கும்போது சரி நம்மளா ஓன் இன்குபேட்டர் நம்ம ரெடி பண்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி, நான் கொஞ்சம் எலக்ட்ரிக்கல் தெரியுங்கிறதுனால நான் பிளான் பண்ணி பார்த்தப்போ சரி ஓகே, இன்குபேட்டர் ஃப்ரிட்ஜ் ரெடி பண்ணலாம், ஃப்ரிட்ஜ் வச்சு இன்குபேட்டர் ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா பாத்து பாத்து ரெடி பண்ணது. எவ்வளவு செலவாயிருக்கு? ஃப்ரிட்ஜ் எங்க எடுத்தீங்க? இந்த பைப்பு ஆணி என்ன இது வாங்கிருக்கீங்க அப்படி சொல்லுங்க. ஃப்ரிட்ஜ் பாத்தீங்க அப்படின்னா நம்ம பழைய காயலாங்கடையில இல்ல வீட்டுல யூஸ் இல்லாத ஃப்ரிட்ஜ், ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுல இந்த மாதிரி இருந்தாலும் எடுத்துக்கலாம், இல்ல காயலாங்கடையில போய் பாத்தீங்கன்னா கிடைக்கும். ஃப்ரிட்ஜ் வந்து யூஸ்ல இல்லாத ஃப்ரிட்ஜா நீங்க பாத்து எடுத்துக்கலாம். மேக்சிமம் எடுத்தீங்கன்னா ஒரு 200 to 500 ரூபாய்க்குள்ளார நீங்க யூஸ்ல இல்லாத ஃப்ரிட்ஜ் எடுத்துக்கலாம். அந்த ஃப்ரிட்ஜ் எடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறமே மீதி மெட்டீரியல்ஸ் வந்து நீங்க உங்களுக்கு எங்க கம்மியா கிடைக்குதோ, இங்கதான் இல்ல உங்களுக்கு எந்த இடத்துல கம்மியா கிடைக்குதோ அந்த இடத்துல இருந்து நீங்க அதை எடுத்துக்கலாம். பைப்பு, இது ஒரு 3/4 inch பைப்பு. இது இந்த பைப் எதுக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த ட்ரேவை வந்து நிக்க வைக்கிறதுக்காண்டி. இந்த பைப்போட காஸ்ட் பாத்தீங்கன்னா அதிகபட்சம் ஒரு 5-5 ரூபா வரும். 4 பைப்புக்கும் 5-5 ரூபா வரும். இந்த 4 பைப்பும் 5-5 ரூபாய்க்கு எடுத்தீங்க அப்படின்னா 20 ரூபா காஸ்ட் ஆயிடும். நெக்ஸ்ட் வந்து உள்ள இருக்கிற ட்ரே, ஒரு ட்ரே வந்து அதிகபட்சம் ஒரு 18 ரூபாய் எடுத்துடலாம். இந்த ட்ரே ஒரு 18 ரூபாய் எடுத்துருவீங்க. இந்த ட்ரே 18 ரூபாய் எடுத்தீங்கன்னா 5 ட்ரே எடுத்தீங்கன்னா 50, 40, 90 ரூபாய் கிட்ட வந்துடும் உங்களுக்கு. 90 ரூபாய்ல ட்ரே முடிஞ்சிடும். அதுக்கப்புறமேல் வந்து லைட் செட்டிங்ஸ் ரெண்டு இருக்கும். உள்ளார இங்க ஒரு லைட்டு, அந்த பக்கம் ஒரு லைட் இருக்கும். ஹோல்டு 15-15, 30 அப்படின். அப்புறம் பல்பு பாத்தீங்கன்னா ஒரு 15-15, அது ஒரு 30-60 ரூபாய் வந்துடும். அதுக்கப்புறமேல் பாத்தீங்கன்னா ஃபேன், இந்த சிபியு, அதுக்கப்புறம் இண்டக்ஷன் ஸ்டவ்ல இருக்க ஃபேன்ஸ். இந்த ஃபேன் பழைய இண்டக்ஷன் ஸ்டவ்ல இருந்தா எடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா சிபியூ ஃபேன் கடையிலேயே கிடைக்கும். அது என்ன, ஒரு 50 ரூபா வரும் ஒரு ஃபேன். அந்த மாதிரி ஒரு 3 ஃபேன், அந்த ஃபேன். அதுக்கப்புறமே அவ்வளோ வரணும் பெரிய மெட்டீரியல் ஏதாவது இருக்கு. கம்பி, இந்த ட்ரேவை வந்து நிக்க வைக்கிறதுக்கு உண்டான கம்பி. சரி, அந்த லைட் எதற்காக, அந்த ஃபேன் எதற்காகண்ணா? ஃபேன் பார்த்தீங்க அப்படின்னா உள்ள ஏர் சர்க்குலேஷனுக்காண்டி. இப்போ வந்து இந்த லைட்ல இருந்து ப்ரொடியூஸ் ஆகிற ஹீட் பார்த்தீங்கன்னா இந்த முட்டை பறிக்கிறதுக்கு உண்டான திறன் 36°C இருந்தால் போதும் டெம்பரேச்சர். அது வந்து ஒரு 15 நாள் வரைக்கும் 36, 36.5, அதுக்கு மேலே ஒரு 4 நாளைக்கு 21 நாள் வரைக்கும் டைமிங். 1 டேல இருந்து முட்டை வச்ச முதல் நாள்ல இருந்து 21 நாள் வரைக்கும் அதோட முட்டை பறிக்கிற நாட்கள். அதுல வந்து 15 நாளைக்கு வந்து ஒரு டெம்பரேச்சரும், 15 நாளைக்கு மேல ஒரு டெம்பரேச்சரும் வேணும். 15 நாள் வரைக்கும் 36.5 அந்த ரேஞ்சில் இருந்தால் போதும்.
அதுக்கு மேல இன்னொரு 0.5 எக்ஸ்ட்ரா இருக்கணும். அதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஹீட்டுக்காண்டி இந்த லைட், இந்த லைட்ல இருந்து ப்ரொடியூஸ் ஆகிற ஹீட் வந்து ஃபுல்லா சர்க்கிள் ஆக அந்த இடத்துல ஒரு இடத்துல அதிகமாகவும் இன்னொரு இடத்துல கம்மியாகவும் இருக்கும். அந்த இதை வந்து ஃபுல்லா சர்க்கிள் பண்றதுக்காண்டி, ஏர் சர்க்குலேஷனுக்காண்டி, அந்த ஹீட் சர்க்குலேஷனுக்காண்டி அந்த மூணு ஃபேன். அடியில வைக்கும் போது அந்த லைட்ல இருந்து வர வேப்பர், வாட்டர் வேப்பர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஃபிரிட்ஜ் ஃபுல்லா சர்க்குள் ஆகி ஹியூமிடிட்டி மெயின்டைன் ஆகும். ஒரு மேக்ஸிமம் ஒரு 1 டேல இருந்து 15 டேஸ் வரைக்கும் 50 to 60% இருந்தா போதும் ஹியூமிடிட்டி. அந்த மீதி இருக்க 6 or 7 டேஸ்க்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு 70% to 75% வேணும் நம்ம. அடுத்து இந்த இதுல இருக்க பல்பு, அதை ஹீட்டு ஹியூமிடிட்டிலாம் எப்படிலாம் கண்ட்ரோல் பண்றீங்க? அதுக்கு பின்னாடி ஒரு சர்க்கியூட் இருக்கு, இந்த ஃப்ரிட்ஜுக்கு பின்னாடி ஒரு சர்க்கியூட் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிருக்கேன். அந்த சர்க்கியூட் பார்த்தீங்கன்னா W1209 டெம்பரேச்சர் கண்ட்ரோலர், அந்த சர்க்கியூட்டோட நேம். அந்த சர்க்கியூட் எதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நீங்க கேட்டீங்க இல்லையா அந்த ஹீட்டு ஹியூமிடிட்டி இந்த மாதிரி விஷயங்கள் கரெக்டாக கண்ட்ரோல் பண்றதுக்கு உண்டான சர்க்கியூட் அது. அந்த சர்க்கியூட்ல வந்து மொத்தம் 6 பாயிண்ட் இருக்கும், P1, P2, P3, P4, P5, P6 அப்படின்னு சொல்லிட்டு 6 கண்ட்ரோலர் பாயிண்ட் இருக்கும். அந்த 6 கண்ட்ரோலர் பாயிண்ட்லயும் ஒன்னொன்னுக்கு டெம்பரேச்சர், ஹியூமிடிட்டி, இந்த லைட் ஆன் ஆஃப் ஆன் அப்புறம் ஆஃப், இந்த மாதிரி 6 விஷயங்களை நம்ம அந்த சர்க்கியூட் வச்சு நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். சரி ஓகேங்கண்ணா, இது எத்தனை நாள் இதுல இருக்கணும்? இப்போ கோழி கோழிக்கிட்ட வந்து 21 நாள் இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கு. இது வந்து டியூரேஷன் கம்மியாகுமா அதிகமாகுமா இல்லை அதே டியூரேஷன் தான் இதுலயே இருக்குமா? கோழியில உரம் முட்டை அதை எடுத்து நீங்க அடையில வைக்கிற முதல் நாள்ல இருந்து 21 நாள் டைம், தென் கோழியில என்ன கான்செப்டோ அதே கான்செப்ட் தான் இங்கேயும். கோழி வந்து பாத்தீங்க அப்படின்னா அது முட்டை வச்ச நாள்ல இருந்து 21 நாள்ல குஞ்சு பறிச்சு முடிச்சிடும். 19 நாள்ல இருந்து குஞ்சு பறிக்க ஸ்டார்ட் ஆயிடும். 19 நாள் இருந்து குஞ்சு பறிக்க ஸ்டார்ட் ஆச்சுன்னா 21 நாளுக்குள்ள மொத்த முட்டையும் குஞ்சு பறிச்சிடும். அதே மாதிரிதான் இதுலயும், நீங்க வச்சதுல இருந்து 19வது நாள்ல குஞ்சு பறிக்க ஆரம்பிச்சது அப்படின்னா 21வது நாளுக்குள்ள குஞ்சு பறிச்சு முடிச்சிடும் மொத்தமுமே. வெயில் காலத்துல நீங்க அந்த பர்சன்டேஜ் எடுக்க முடியாது. இந்த இன்குபேட்டர்ல வச்சு நீங்க எடுக்கிற பர்சன்டேஜ் வெயில் காலத்துல நீங்க எடுக்க முடியாது. மழை காலத்துல கோழியில நல்ல பர்சன்டேஜ் எடுத்துடலாம். ஆனா இன்குபேட்டர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வெயில் காலத்திலயும் உங்களுக்கு அதே பர்சன்டேஜ் எடுத்துடலாம், மழை காலத்திலயும் அதே பர்சன்டேஜ் எடுத்துடலாம். ஆனுவலா நீங்க கால்குலேஷன் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா இன்குபேட்டர் பெஸ்டா இருக்கும். நாட்டுக்கோழியிலிருந்து முட்டை எடுக்கிற நாட்டுக்கோழியிலிருந்து குஞ்சு வருது, அது எப்படி பண்ணக்கோழியோட தன்மை? அதெல்லாம் வந்து சும்மா விவரம் தெரியாத அதுக்கான ரீசன் நான் சொல்றேன். இது இதுக்கு முன்னாடி நான் இதுக்கு உண்டான தெளிவா தெளிவா சொல்லிடுறேன். இதுல இருந்து பறிச்சா நாட்டுக்கோழி இல்ல அது பிராய்லர் கோழி அப்படி அப்படிங்கறதெல்லாம் நான் தெளிவா சொல்லுவேன். கோழி ஒரிஜினல் நாட்டுக்கோழி, சேவல் ஒரிஜினல் நாட்டு சேவல், அதுல இருந்து வர முட்டை அது இன்குபேட்டர்ல வச்சிருந்து பறிச்சு அது எப்படிங்க பண்ணக்கோழி ஆயிடும்? அது எல்லாருமே நினைக்கிறது அது பெரிய தப்பு. அதுல இருந்து ஒரே ஒரு டிராபேக் என்ன வரும்னா, அது வந்து வளர்க்குற எங்களுக்கு தான் அது பிரச்சனை. அதுல இன்குபேட்டர்ல வந்து அந்த ஹீட் முன்ன பின்ன கோழிங்கும் போது அந்த ஹீட் கரெக்டா கிடைக்கும். இந்த சிக்கு வந்து வெளியே வரும்போது லெக் வீக் வராம வரும், அந்த கால் இழுப்பு வராம வரும். இதுல வைக்கும்போது என்ன ஆகுதுன்னா கோழியில் அந்த பிரச்சனை இருக்காது. இதுல வந்து இப்போ ஒரு 120 குஞ்சு 150 முட்டை வச்சிருக்கா, ஒரு 120 to 130 குஞ்சு பறிக்குது அப்படின்னா அதுல வந்து ஒரு 10 குஞ்சுக்கு அந்த கால் லெக் வீக் வரும். அந்த ஹீட் ஒரு இடத்துல அதிகமா போன இடத்துல அந்த குஞ்சுக்கு காலில் போறோம், அது ஒரு பிரச்சனை தான் வருமே தவிர்த்து மற்றபடி நீங்க இது வளர்ப்பு கோழி அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் இதுல எதுவுமே கிடையாது. சரி ஓகேங்கண்ணா, கோழியோட இன்குபேட்டர்ல வச்சா அவ்வளவு பெனிஃபிட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டீங்க. எக்கனாமிக்கலா இப்ப நாட்டுக்கோழி பண்ணையில நாட்டுக்கோழி பண்ண வச்சிருக்கிறவங்க, நாட்டுக்கோழி வளர்ப்புலயே முழுக்க முழுக்க இருக்கிறவங்களுக்கு கோழியில வச்சு குஞ்சு பறிக்கிறத விட மெஷின்ல வச்சு பறிக்கிறதுனால எவ்வளவு எக்கனாமிக்கலா பிளஸ் இருக்கு? இப்ப நீங்க கோழியில வச்சு குஞ்சு பறிச்சீங்கன்னா இப்ப வந்து இப்போ ஒரு 150 குஞ்சுன்னு இதுல இருக்கிறதே நம்ம எடுத்துப்போமே, ஒரு 150 குஞ்சு நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா 150 குஞ்சுக்கு மினிமம் நீங்க 10 கோழியில் அட வைக்கணும். ஒரு கோழி 15 முட்டை கணக்கு வச்சு வச்சீங்கன்னா கூட 10 கோழியில் அட வைக்கணும். 10 கோழியில் அட வச்சு 10 கோழியும் குஞ்சு பறிச்சு வருது அப்படின்னா ஒரு 100 குஞ்சு பறிச்சு வரும். ஒரு கோழி 10 முட்டை பறிக்கிறதுனா 100 குஞ்சு பறிச்சு வெளியே வரும். அந்த 100 குஞ்சையும் நீங்க ஒரு 200 கிராம் சைஸ் வரைக்கும் நீங்க காப்பாத்துறதுக்குள்ளார அதுல கிட்டத்தட்ட 20-30 குஞ்சு இறந்துடும். மீதி இருக்கிறது 70 குஞ்சு தான் உங்களுக்கு மார்ஜின் இருக்கும். அந்த 70 குஞ்சு நீங்க ரெடி பண்ணி அதுக்கப்புறம் தான் அதை நீங்க செல் பண்ண முடியும். அதே இன்குபேட்டர்ல வச்சீங்க அப்படின்னா இப்ப இன்குபேட்டர்ல வந்து ஒரு 80-85% குஞ்சு பறிக்குது அப்படின்னா அந்த 85% குஞ்சையும் நீங்க மேக்சிமம் ஒரு 1% to 2% மார்டாலிட்டி இறப்பு விகிதத்தோட நிறுத்திடலாம். நீங்க இப்போ ஒரு 120 குஞ்சு நீங்க இதுல இருந்து வெளியே எடுக்கிறீங்க அப்படின்னா அதிகபட்சம் ஒரு 5 குஞ்சு தான் இருக்கும். 125 குஞ்சு நீங்க அப்படியே காப்பாத்திடலாம்.
நீங்க 125 குஞ்சு அப்படியே காப்பாத்தி வெளியில் நீங்க மார்க்கெட்டுக்கு போகும்போது இதுதான் உங்களுக்கு லாபம் ஜாஸ்தி வரும். அதுல வந்து உங்களுக்கு லாபம் கம்மியா தான் கிடைக்கும். அது இல்லாம நம்ம செலவினம் ஜாஸ்தி அதுல. இது வந்து நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம நீட்டா நம்ம அடுத்த கட்டத்துக்கு பேட்ச் பேட்சா அடுத்த கட்டத்துக்கு நம்ம ஒரிஜினல் பிரீடா இறக்கி கொண்டு போறதுக்கு உண்டான ஆப்ஷன் தெளிவா இருக்கும் அதுல. வெளியில மார்க்கெட்டுக்கு கொடுத்துரணும். மேக்ஸிமம் இங்கே வந்து வாங்கிட்டு போயிருவாங்க, இல்லாத இடத்துல நான் கொண்டு போய் கொடுக்குற மாதிரி இருக்கும். பல்க் ஆர்டர் கேட்கறாங்க அப்படின்னா நம்ம தவிர்க்கவும் முடியாது. நம்ம கஸ்டமர் முக்கியம்ங்கிறதுனால நம்ம அவங்களை தவிர்க்கவும் முடியாது. நீ தான் வந்து வாங்கிட்டு போகணும்னு சொல்ல முடியாது. வந்து வாங்குறவங்களுக்கும் கொடுத்துருவேன், கேட்கறவங்களுக்கும் நான் கொண்டு போய் ரெகுலரா அங்கே சப்ளை பண்ணிட்டு வந்துடுறேன். அப்படிங்கும் போது ஒரு கோழிக்கு அந்த ஒரு கிலோவுக்கு 300 ரூபாய் கிடைக்கும். ஒரு கோழி வந்து பாத்தீங்கன்னா அதிகபட்சம் ஒரு கிலோல இருந்து 150 வரைக்கும் இருக்கும். எனக்கு கிலோக்கு 300 ரூபாங்கும் போது மேற்கொண்டு அப்படியே கால்குலேஷன் போட்டீங்கன்னா அதிகபட்சம் ஒரு 350-400 ரூபா வரைக்கும் ஒரு கோழி எனக்கு சேல் ஆகும். மந்த்லி இன்கம் பாத்தீங்கன்னா மினிமம் ஒரு 30,000 கிடைக்கும். அது ரெகுலரா கரெக்டா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம நம்ம பெர்ஃபெக்டா ஃபாலோ பண்ணி எடுத்தா 30,000 சாலிடா எடுக்கலாம் நம்ம. இப்போ இதற்கு வேக்சின் எதனா போடுறது உண்டானா? அவசியம் கிடையாது. எதுவும் அதனால நம்ம நிறைய வச்சிருக்கிறனால வேக்சின் பண்ணாமையும் கொண்டு வர மாட்டேன்னு சொல்லல. எதுவும் பெரிய பிரச்சனை தெரியுது, நமக்கு எதுவும் அஃபெக்ஷன் இருக்கு, பேர்ட்ஸ்ல எதுவும் நமக்கு ப்ராப்ளம் இருக்கு, டிசீஸ் இருக்கு அப்படின்னா அந்த டைமுக்கு அதுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் பண்ண வேணாம். அதே மழை காலத்துல வெள்ளக்கழிச்சல் வர்றதுக்கான ஆப்ஷன்ஸும் ஜாஸ்தி. எப்பவுமே கிளைமேட் மாறும்போது, இப்ப ஒண்ணு இல்ல வெய்ய காலம் நல்லா போனாலும் வெய்ய காலமா இருந்தது, இப்ப கிளைமேட் மாறுது, டக்குனு கிளைமேட் சேஞ்ச் ஆயிடுச்சு. நல்லாவே பாத்துருப்பீங்க நினைக்கிறேன், இந்த டைம் வந்து வெய்ய காலம் இருந்து டப்புனு கிளைமேட் சேஞ்ச் ஆச்சு. அந்த மாதிரி டக்குனு கிளைமேட் சேஞ்ச் ஆகும்போது கோழிகளுக்கு அந்த வெள்ளை கழிச்சல் அந்த ஒரு பிரச்சனைகள் அந்த ஒரு டிசீஸ் தாக்கம் வரும். அந்த டைம்ல மட்டும் நம்ம ப்ரிகாஷனா நம்ம எதுவும் வேக்சின் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா தாக்கிடுச்சுனாலும் தாக்கினதுக்கு அப்புறம் பண்ணோம்னா ஒரு ரெண்டு ஒரு கோழி இறப்பு இருக்கும், மற்றபடி மற்றதெல்லாம் காப்பாத்திடலாம். அதனால கிளைமேட் சேஞ்ச் டைம் மட்டும் நம்ம கொஞ்சம் உன்னிப்பா பாத்துக்கிட்டோம்னா போதுமானது. எல்லாருமே பண்ணக்கூடிய விஷயங்கள்னா இது வந்து நீங்க மெயின் பிசினஸா எடுத்து பண்ணணுங்கிறதெல்லாம் கிடையாது. நீங்க தெளிவா பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா சைட் பிசினஸாவே வீட்டுல அம்மாவோ இல்ல ஒய்ஃபோ யாரும் இருக்காங்க அப்படின்னா அவங்கள வச்சு நீங்க அழகா நீங்க முன்ன நின்று இந்த பிசினஸ் ரன் பண்ணிக்கிட்டு அவங்கள பாத்துக்கிற விஷயங்கள் அவங்களை வச்சு நீங்க முன்னே பிசினஸ் ரன் பண்ணீங்க அப்படின்னா இது நல்ல வருமானம் தரக்கூடிய ஒரு பிசினஸ் நாட்டுக்கோழி. இன்னைய வரைக்குமே பியூர் பிரீட்ல நாட்டுக்கோழி வச்சிருக்கிறது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ரேர். எல்லாருமே சிக்கு வாங்கி விட்டு வளர்த்தி பண்றாங்க, ஆனா பியூர் பிரீட் நாட்டுக்கோழி வச்சு பண்றதுங்கிற இந்த மாதிரி பண்றது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கம்மி. அவங்க ஹவுஸ் ஹோல்டு தேவைகளுக்கு பண்ணிக்கிறாங்க, அதை தாண்டி மார்க்கெட்டுக்கு வெளியே பண்றது ரொம்ப கம்மி. சோ நம்ம இன்னைக்கு தீபன் அண்ணன் கிட்ட இன்குபேட்டருக்கு எவ்வளவு செலவானுச்சு, அதை எங்க இருந்து வாங்கினாரு, அவருடைய முதலீடு என்ன நாட்டுக்கோழி பண்ணல அப்படின்றதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். சோ நாட்டுக்கோழிகளுக்கு என்னென்ன வியாதிகள் வருது, அதுக்கு என்னெல்லாம் இது பண்றது அப்படின்றது முதல்கொண்டு எல்லாமே டீடைலா சொன்னாரு. சோ இதே மாதிரியே அடுத்த வீடியோல நாட்டுக்கோழி வளர்ப்புல எல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்கு அப்படின்றதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கோம். சோ அது வரைக்கும் விடைபெறுவது உங்கள் நவி. நன்றி. சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் 1 சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். ஒவ்வொரு கம்யூனிட்டிலையும் பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ். உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.